या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिभूत वाल्मीकाग्र निमग्न मूर्तिरुरसा संदष्ट सर्पत्वचा कंठे जीर्णलता प्रतान वलयेन अत्यर्थ संपीडितः अंसव्यापि शकुंत नीड निचितं बिभ्रत जटामंडलं यत्र स्थाणुरिव अचलः मुनिः असौ अभ्यर्क बिंबं स्थितः। सो இந்த முனிவருக்கு ஒரு ஸ்தானு அதாவது ஒரு ஸ்டம்ப் ட்ரீ ஸ்டம்ப் இருக்கும்னா உள்ள ஒரு ஜீர்ண தரு எப்படி இருக்குமோ அதோட கம்பேர் பண்ணி சொல்றார். இந்த முனிவரும் அந்த ஒரு அசையா பொருள் மாதிரி ஸ்தாவரம் மாதிரி அவரும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த நிச்சலமா தபஸ்ல நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிறதோட முடிச்சோம். இப்போ ராஜா வந்து இது மாத்திரை சொல்லி முடிச்சார். இப்போ ராஜா ஆரம்பிக்கிறார் நபஸ்தே கஷ்ட தபசே. அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்தே நமக்கு வந்து அவர் எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அவர் ஒரு தபஸ் பண்ணின்னு இருக்கார் அண்ட் அதில் ரொம்பவும் கஷ்டமான ஒரு தபஸ் இல்லையா, டு பி அன்அவேர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அண்ட் ஒரு தபஸில் மூழ்கி இருக்கணும்னா எவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் வேணும் அதுக்கு. அதனால் அதுக்கு நமஸ்தே அப்படிங்கிறார். இன்னொன்று அந்த கஷ்ட தபசேங்கிறது ரிஷிக்கு அட்ஜெக்டிவ், அது கடுமையான தபசை செய்பவருக்கு நமஸ்காரம். ஓகே மாதலிஹி சம்யத சம்யத பிரக்ரஹம் ரதம் கிருத்வா மகாராஜா ஏதாவத் இதி பரிவர்தித்தம் ஏதௌ அதிதி பரிவர்தித ஹேதவ் அதிதி பரிவர்தித மந்தார விருட்சம் பிரஜாபதேஹ ஆசிரமம் பிரவிஷ்டம் ஸ்வஹ. தப்பு இல்ல, பார்த்த மாத்திரத்துல ஏதாவதுன்னு தானே நமக்கு தோணும். டூ மச் வாசவதத்தா. ஐயா சம்யத பிரக்ரஹம் ரதம் கிருத்வா. ஸோ சம்யதங்கிறச்சு அதை வந்து அடக்கிட்ட பிரக்ரஹம் அந்த கடிவாளத்தை வந்து அடக்கினதாக ஒரு ரதத்தை செய்து விட்டு. ஸோ ரதத்தினுடைய கடிவாளத்தை அடக்கிட்டு மாத்தலி வந்து சொல்றார் மகாராஜா ஏதோ பிரவிஷ்டௌ ஸ்வஹா. ஸோ நாம் இருவரும் ஏதோ ஆவாம் அதிதி பரிவர்தித மந்தார விருட்சம் பிரஜாபதேஹே ஆசிரமம் பிரவிஷ்டௌ ஸ்வஹா. பிரஜாபதியினுடைய ஆசிரமம் அதில் வந்து மந்தார விருட்சமானது அதிதியினால் வளர்க்கப்பட்ட மந்தார விருட்சத்தை கொண்ட ஒரு இது ஆசிரமத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் ராஜா. ஏதோ போட்டதுனால வந்து அந்த நம்போன்ற மாதிரியா இல்ல அயமஹம்ங்கிறோமோ இல்லையோ அயமஹம் மாதிரி தோ நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது. ராஜா ஸ்வர்காதி ஸ்வர்காத் அதிகதரம் நிர்வத்தி ஸ்தானம் அமிர்த ஹ்ரதம் இவ அவகாடஹ அஸ்மி. அமிர்த ஹ்ரதம் இவ அவகாடஹ அஸ்மி என்னத்தினால அப்படின்னா அந்த ஹேத்துவுக்கு ஸ்வர்காது அதிகதரம் நிர்வத்தி ஸ்தானம் ஏதத். ஸ்வர்க்கத்தை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு இந்த இடம். அதனால என் மனசானது நான் வந்து அப்படியே ஒரு அமிர்தமயமான ஒரு ஹிரதம் குளத்துல அப்படியே முழுகினவன் போல நான் வந்து ஃபீல் பண்றேன். இந்த அமிர்தம்ங்கிறது அந்த ஒரு ஞானம் அமிர்தம். இதில் இங்க வந்து இந்த ஸ்வர்க்கத்துல கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி அந்த ஞானத்துல தளச்சு இருக்கிறதுங்கிறது. அதனால ஞானம்ங்கிற ஒரு அமிர்த கடல்ல முழுகினவன் போல நான் இருக்கேன். ஏன்னா இது வந்து அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸ்வர்க்கத்தை விட பெரிய சந்தோஷம்னா என்ன இருக்க முடியும்? ஏன்னா நம்ம வந்து ஐஹிக சந்தோஷம்ங்கிறோம் ஆமுஷ்மிக சந்தோஷம்ங்கிறோம். ஐஹிகம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய சிரக்சந்தனாதி, ஆமுஷ்மிகம்ங்கிறது ஸ்வர்க்கத்துல வந்து இப்ப அப்சர ஸ்திரீகளோட இருக்கிறதுன்னு. அதையும் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம்னா ஞானம்தான் இல்லையா. பாபம் புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமா தான் அதை சொல்லணும். ஸோ அதனால அமிர்த ஹிரதம் இவ அவகாடஹா அஸ்மி, அமிர்த ஹிரதம் அவகாடஹா இவ அஸ்மி. அமிர்த கடல்ல ஞானம்ங்கிற ஒரு அமிர்த கடல்ல முழுகினவன் போல தோன்றது. மாதலிஹி மாதலிஹி ரதம் ஸ்தாபயித்வா அவதரது ஆயுஷ்மான் இறங்குங்கோ. ராஜா அவதீரிய மாதலே பவான் கதமிதானி பவான் கதமிதானி. நீங்க எப்படி அப்படின்னு கேக்குறோமோ இல்லையோ. அப்படின்னா நீங்க என்ன பண்ணின்னு இருக்கேன்னு தானே அர்த்தம் அது.
ஸோ அந்த ஸ்டைலாக இருக்குது, அழகாக இருக்குது அதை கேட்குறதே. கதம் இதானீம்னா எப்படி இப்பொழுது அப்படின்னு நம்ம லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சே இட் வோன்ட் ஃபிட் த மீனிங். வாட் அபவுட் யூ அப்படின்னு, நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இது. பவான் கதம் இதானி. மாதலி சமயந்திரிதோ மயா ரதஹ வயமபி அவதராமஹ. நானும் வந்து இதை சம்யந்திரிதா ரதத்தை வந்து கட்டிட்டேன், இப்போ நானும் இறங்குறேன். ததா கிருத்வா. ததா இதஹ ஆயுஷ்மன் பரிக்ரம்ய த்ருஷ்யந்தாம் அத்ர பவதாம் ரிஷீணாம் தபோவன பூமயஹ. அத்ர பவதாம் ரிஷீணாம் தத்ர தபோவன பூமயஹ திருஷ்யந்தாம். இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், அந்த ரிஷிகளினுடைய தபோவன பூமயஹ ஆசிரம பிரதேசங்கள் பார்க்கப்படட்டும் உங்களால். ராஜா நனு விஸ்மயாத் அவலோகயாமி ஆச்சரியத்தோடு நான் பார்க்குறேன், என்ன ஆச்சரியம் பிராணானாம் அது இந்த ஸ்லோகம் தெரியறது. பிராணானாம் அனிலேன விருத்தி ருச்சிதா சத் கல்ப விருக்ஷே வனே தோயே காஞ்சன பத்மரேணு கபிஷே தர்மாபிஷேக கிரியா தியானம் ரத்ன சிலாதலேஷு விபுத ஸ்திரீ சந்நிதௌ சம்யமஹ யத் காங்க்ஷந்தி தபோபிஹி அன்யமுனயஹ தஸ்மின் தபஸ்யந்தி அமி. யத் காங்க்ஷந்தி அந்ய முனையஹ, மற்றவர்கள்லாம் வந்து தபஸுக்கு லட்சியமாக எந்த ஒரு இடத்த வச்சிருக்காளோ, ஜென்ரலாக வந்து மனுஷியர் இந்த பூலோகத்தில் இருக்கட்டும், வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் இந்த உலகத்தில் தானே இருந்தவா, பூமியில தானே அவா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறதுங்கிறது எதுக்காகவோ, எந்த ஒரு ஸ்தானம், எங்கே போய் நம்ம வந்து அந்த தபஸில் ஒரு கான்சென்ட்ரேட்டடாக அந்த தபஸ் செஞ்சுட்டு இருக்கலாம், தியானம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோலாக எந்த ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்காளோ, அந்த ஸ்தானத்திலேயே இவா உட்காந்துட்டு இவா மறுபடியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த கேனாபிகாமேன தபஸ்டாரா மாதிரி சிவனை அடையறதுக்கு முனிவர்கள்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, சிவன் யார் அடையறதுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கார்? அதுக்கு ஆன்சர் வந்து பரஸ்பர தபஸ்ஸம் பத் பலாயுத பரஸ்பரம், பரஸ்பரம் ரைட்டா? அதாங்க. அது மாதிரி எது தபோபிகி காங்ஷந்தி அன்யமுனையா, அவாவா தபஸை பண்ணி எங்க போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டு இருக்காளோ அந்த இடத்துலயே இவா உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அதுதான் அங்க பியூட்டி. அதனால்தான் விஸ்மயாது அவலோகயாமி. எப்படி அப்படின்னா, சத் கல்ப விருக்ஷேவனே, கல்பக விருக்ஷம் இருக்கக்கூடிய காட்டுல, கல்பக விருக்ஷம் என்ன, வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விருக்ஷம் சரியா, அந்த விருக்ஷத்தினாலான ஒரு காட்டுல பிராணானாம் அனிலேன பிராணானாம் ஊச்சிதா விருத்திஹி கிரியதே. இவளால எப்படி அனிலேன பிராணங்களினுடைய தாரணம்ங்கிறது எப்படி பண்றான்னா, வெறும் காத்த வச்சுட்டு அவ வந்து பிராணதாரணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எது, கல்பக விருக்ஷம், வேணுங்கிறத கொடுக்கும் அது, சாப்பாடா இதுவா எது நினைச்ச மாத்திரத்துல அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கல்பக விருக்ஷம் இருக்கிறச்சே. வனே ஏவ அவளுடைய விருத்திகி பிராணானாம் விருத்திகி, மூச்சு காத்தினுடைய மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது எப்படி இருக்கு, அவளுக்கு வந்து காத்துனால காத்த சுவாசிச்சுட்டு இருக்காளாம். அடுத்தது தோயே காஞ்சன பத்ம ரேணு கபிஷே தர்மாபிஷேக கிரியா. ஒரு இது பாரு, அங்க அங்க ஜலங்கள் இருக்கு நதி, அதுல வந்து காஞ்சனமயமான ஒரு தங்கமயமான புஷ்பம், நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளோட இமேஜினேஷனுக்கு, வேணா ஏதோ இந்த தங்கத்துல வேணா பண்ணி பார்த்து நம்ம வந்து இது பண்ணலாம், ஆனா ஒரு கன்செப்ஷனுக்கே வராத ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு காஞ்சனமயமான தாமரைப்பூ இருக்கு, அந்த தாமரைப்பூல இருந்து அப்படியே மகரந்த தூள் அந்த ஜலத்து மேல பரவி இருக்கு, அதனால அந்த ஜலம் வந்து அப்படியே கபிஷ, கபிஷம்ங்கிறது தங்கமயமான கலர். இதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு சொல்லுவார் அந்த கபிஷங்கிற வர்ணத்தை இல்லையா, அந்த சிம்சுபா விருட்சத்துல போய் அவர் உட்கார்ந்தாருன்னா அந்த சிம்சுபா விருட்சத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் அவரை மறைச்சு கொடுத்தான், காஞ்சனமயமா இருந்ததா அது, சம்பூல வரும் அந்த இடம் வந்து அவர் போய் சிம்சுபா விருட்சத்தை தேடி உட்கார்ந்ததே அங்க கேமஃப்ளாஜுக்காக அங்க உட்கார்ந்தார். இங்க என்ன, அந்த காஞ்சன பத்ம ரேணு கபிஷே, அது அப்படியே ஒரு ஒரு ப்ரௌனிஷ் எல்லோயிஷ் கலர்ல இருக்கு, அந்த பிங்கள வர்ணம் எல்லோயிஷ் கலர்,
தங்கத்தினுடைய கலர், அந்த கலர் என்ன தங்கம் எல்லோன்னு சொன்னா அது ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கு அந்த கலர். இப்போ பீதம்னோம்னா இல்லையா, ப்ரௌன்னு கலர் சொன்னா, இல்லை, அப்படியே அந்த பிரைமரி கலர் வந்து அப்படியே சடார்னு மூஞ்சியில இது பண்ற மாதிரி. ஆமா இட்ஸ் எ வெரி ஃபிளாட் அடிலே கலர். அதே ப்ரௌன்னு சொன்னாலும் உனக்கு ஒன்றும் ரொம்ப டெப்த் கிடையாது. வேற அந்த தங்கத்தினுடைய ஒரு கலர் வந்து இட்ஸ் அ மிக்சர், இட்ஸ் காட் மோர் டெப்த். காஞ்சன பத்ம ரேணு கபிஷே தோயே, அந்த ஜலத்துல என்ன அந்த அந்த கோல்டு டஸ்ட் எடுத்து வித்தாலே இவளுக்கு காசு நிறைய வரும். ஆனா அந்த ஜலத்தை என்ன பண்றா இவா, தர்ம அபிஷேக கிரியா கிரியதே, குளிக்கிறதுக்காக அவ வந்து யூஸ் பண்றா. அதுவும் என்ன அபிஷேகம், இதுக்காக இப்போ எதிர் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரியோ அல்லது தான் வந்து முழுகி எழுந்துக்கிறதுக்காக, அது போகார்த்தம், தான் அனுபவிக்கிறதுக்காக இல்லையே தவிர, தர்ம ரீதியா என்ன தர்ம தர்மத்திற்காக அந்த அபிஷேக கிரியா அதாவது ஸ்நான விதி அதை செய்கிறார்கள். ஒரு ஜம்மன் இந்த கங்கையில போய் ஸ்விம் பண்ற மாதிரி கிடையாது இங்க இல்லையா. காஞ்சன பத்ம ரேணு கபிஷே தோயே தர்மாபிஷேக கிரியா, தர்மபூர்வகமான ஒரு ஸ்நான விதியை செய்கிறார்கள் அந்த ஜலத்துல. அவர் ரத்ன சிலா தலேஷு தியானம், எப்படி விபுத ஸ்திரீ சந்நிதௌ சம்யமஹா, ரெண்டு அங்க ரத்னஸ்திலா ஷிலா தலேஷு, நம்ம ரத்னத்தினால இழைக்கப்பட்ட இடம்னுட்டு இந்த மாளிகையெல்லாம் வர்ணிக்கரிச்சு வர்ணிப்பா. இதுல பார்த்தோம்னா கூட காதம்பரியிலயோ இல்ல சிசுபாலோதத்தையோ எங்க பார்த்தாலுமே ரத்னத்தினால இழைக்கிறதுங்கிறதே பேலஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தான் வரும். தபோவன டிஸ்கிரிப்ஷன்ல வருமா என்ன, ஆனா இங்க தபோவன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது அந்த செழிப்பு இருந்தாலும் தியானம் பண்றாங்க மாளிகையில வந்து ரத்ன ஸ்தம்பம்னா அங்க வந்து நாயிகா நாயகனோட உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் அது. இங்க தியானம் ரத்ன ரத்ன சிலாதலேஷு, ரத்னத்தினால் ஆன கற்களில் தியானம் செய்கிறார்கள். விபுத எனக்கு கிரீட கரெக்ட். சோ விபுத ஸ்திரீ சந்நிதௌ, அமர சுரசுந்தரி எல்லாம் இருக்கா பக்கத்துல, அப்சர ஸ்திரீகள் பக்கத்துல அவளுடைய சந்நிதியில சம்யமம் இந்திரிய நிகிரகம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளால் எப்படி முடியறது அந்த மாதிரி அப்படின்னா, எந்த ஊர் எந்த விஷயங்களெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக முனிவர்கள்லாம் தபஸ் செய்கிறார்களோ எல்லாருக்குமே வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறா. ஏன் சொர்க்கத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னன்னா, அப்சர ஸ்திரீ இருக்கா, கல்பக விருட்சம் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, இப்படி நமக்கு வந்து வர்ணிக்கப்பட்டு அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கேட்டு சரி நமக்கும் அங்க சொர்க்கத்துல போய் அனுபவிக்கலாம்னு தோணுமா இருக்கும், அதுக்காக முனிவர்கள் பண்றா அப்படின்னு இருக்கலாம். அப்படிதான் வந்து வியாக்கியாதாலாம் போட்டிருக்கா. எனக்கு கடைசியா என்ன தோணும், இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கட்டும், எந்த ஒரு ஆத்ம ஆனந்தம் வேணும்னு நினைச்சுண்டு இந்த தபஸ்விகள்லாம் முனிவர்கள் எல்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே இருந்துட்டு இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்ம இதுல சொல்ற மாதிரி, நீலகண்ட செம்புல சொல்ற மாதிரி, அந்த மந்தார மலை இருக்கிற இடம் வந்து உனக்கு கம்ப்ளீட்லி ஒன் ஆஃப் த சிவக்ஷேத்திரத்துல ஒண்ணுன்னு சொல்ற. அது மாதிரி எத்தனையோ பல பல வருஷங்கள்ல ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கும்னு பேரு. அது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் தானே, அதுவும் மரீச் மகர்ஷி உட்கார்ந்து நான் தபஸ் பண்ற இடம்னா உனக்கு எல்லாரும் வந்து அந்த ஒரு இதை அட்டைன் பண்ணிருக்கணும் தானே, இல்ல மோக்ஷத்தை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கணும். பட் இவர் ஜென்ரலி இந்த வியாக்கியாத்தா எல்லாரும் சொல்றது என்னன்னா, எது ஸ்தானம், எந்த இடத்தை எல்லாரும் அடையணும்னு ஆசைப்படுகிறார்களோ, அந்ய முனையா தபோபிகி எது காங்க்ஷந்தி, தவத்தினால் எதை விரும்புகிறார்களோ அதிலேயே உட்கார்ந்து கொண்டு, தஸ்மின்னேவ அமி தபஸ்யந்தி, இவர்கள் தவத்தை செய்கிறார்கள். பிராணானாம் அனிலேன விருத்திகி, அனிலேன பிராணானாம் உச்சிதா விருத்திகி. இந்த இடத்துல அலங்காரத்தை பார்த்துருவது இது இல்லையா, விசேஷோக்தி இல்லையா, மாலா விசேஷோக்தி. அத்ர கல்பவிருக்ஷாதீனாம் காரணானாம் சத்பாவே சதி தத் கார்ய அபாவ வக்தவ்யே தத் விருத்த அனில பிராண விருத்தித்வாதி யுக்தேகே உக்தேகே உக்த நிமித்தா மாலா விசேஷோக்திஹி. ஸோ என்ன
இந்த கல்பக விருட்சம் இருந்த பொழுதிலும் அதிலிருந்து வரக்கூடியதவா வந்து அனுபவிக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பதிலா, கல்பக விருட்சம் இருந்தும் அவ வந்து காத்த சுவாசிச்சுன்னு இருக்கா அப்படின்னு விருத்தமா ஒரு காரியோத்பத்தி சொல்றதுனால அங்க வந்து விசேஷக்தி, அந்த டைப் ஆஃப் விசேஷக்தி வருது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து அவளுடைய இந்திரிய நிகிரகத்தினுடைய ஒரு அதிசயம் தெரியறது, வஸ்துத்வனி இல்லையா, தபஸ்விகளுடைய ஒரு தைரியம் தானே, திருதி, அந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். அதனால தான் அவளால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். பக்கத்தில் அப்சரஸை வச்சுட்டே அவன் வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணுறா, ரத்தன கல்லில் உட்காந்துட்டு அவளால் தியானம் பண்ண முடியறதுனாலே போருமே. பிராணானாம் அனிலேன விருத்தி ருச்சிதா சத்கல்ப விருக்ஷே வனே தோயே காஞ்சன பத்மரேணு கபிஷே தர்மாபிஷேக கிரியா தியானம் ரத்னசிலாதலேஷு விபுத ஸ்திரீ சந்நிதௌ சம்யமஹ யத் காங்க்ஷந்தி தபோபிரண்ய முனயஹ தஸ்மின் தபஸ்யந்தி அம்சி. மாதலிஹி அப்போ ஆக்சுவலி ஓகே, சோ அன்ய முனையஹ யத் காங்க்ஷந்தி தபோபிஹி யத் காங்க்ஷந்தி தஸ்மின் அப்படின்னா அது எத்து எதை குறிக்கிறதோ அதிலேயே ஆமா அமி முனையஹ தபஸ்யந்தின்னு சொல்றாரு. ஆமா அதையே வந்து அதை அதை விஷயமாக வைத்துக்கொண்டு விஷய சப்தமி எடுத்துட்டு உனக்கு வந்து எந்த விஷயத்தை நோக்கி இவர்கள் செல்கிறார்களோ அந்த விஷயத்தில் இருந்து கொண்டே அந்த மோக்ஷஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு அந்த விஷயத்தில் இவ தபஸ் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். விசேஷம் ஏன்னா அந்த மத்த மூணு பாதத்துல வந்து அப்சரஸ் விபுத ஸ்திரீ சந்நிதவ் சத்கல்ப விருக்ஷே வனே தோயே காஞ்சன பத்மரேணு கபிசே தோயே இதெல்லாம் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இவாளோட அந்த இது திருதி இன்னும் ஜாஸ்தி இல்லையா, வியதிரேக அலங்காரம் வேற உனக்கு ஆர் விசேஷம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் காமிக்கிறது, விஷமாமா இல்ல வியதிரேகமா, வியதிரேகம் தான். ஓகே சோ அந்த மாதிரி காட்டு. ஆமா ஆஃப் கோர்ஸ் அது ஹேது அலங்காரம் ஆல்சோ, ஹேது சொல்லி சொல்றார் இல்லையா, இல்ல இல்ல அந்த ஹேது அலங்காரம் வேண்டாம் உற்று எனக்கு, எப்படி அவர் ஹேது அலங்காரம் வியங்கியமா சொல்றாருன்னு புரியல எனக்கு. மாதலிஹி உத்சர்பிணி கலு மகதாம் பிரார்த்தனா. ஓ ஓகே, காஞ்சன காஞ்சனமயீம் சிம்சுபாம் ஆருரோக, அந்த இடத்துல முடியும் இல்லையா, கரெக்ட். ஆ இப்பதான் பார்த்தேன் அந்த உத்சர்பிணி கலு மகதாம் பிரார்த்தனா, மகதாம் பிரார்த்தனா உற்சர்பிணி கலு, உற்சர்பிணின்னா ஊர்த்வம் கச்சதின்னு சொல்றார், தட் இஸ் பெரியவர்களுடைய ஒரு பிரார்த்தனா ரிக்வெஸ்ட் ஆர் பிரார்த்தனாங்கிறத விட ஆசை, பெரிய மகத்துக்களுடைய ஒரு ஆசைங்கிறது ஒரு கோல் அப்படிங்கிறது ரொம்பவே வசதியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல வந்து என்ன ஸ்தானம்ங்கிறதுக்காக சொல்றார், அப்படி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிரதேசத்துல வந்து அவளுக்கு தபஸ் பண்ணணும்னு மனசுல இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எய்மா இருக்கணும். உத்சர்பிணின்னா ஊர்த்வம் கச்சந்தி கச்சதி, ரொம்பவும் ஒசர்க்க இருக்குன்னு அர்த்தம், எய்ம் அட் த ஸ்டாருங்கிற மாதிரி. ஸோ மகதாம் பிரார்த்தனா மகத்துக்களுடைய ஆசைங்கிறது மிகவும் ஒசந்ததாக இருக்கிறது. உத்சர்பிணி பரிக்ரமிய ஆகாஷே அயே விருத்த சாக்கல்ய கிம் அனுதிஷ்டதி பகவான் மாரி மாரீச்சஹ. விருத்த சாக்கல்ய கிம் அனுதிஷ்டதி பகவான் மாரீச்சஹ, என்ன பண்றார் பகவான் மாரீச்ச அப்படின்னு ஒரு மாரி மாரி மரீச்சிஹின்னு எடுத்துக்கணுமா மாரீச்சஹன்னு எடுத்துக்கணுமா, சாரி மரீச்சிஹி மரீச்சஹ மாரீச்சஹான்னு போட்டிருக்கார், பிரஜாபதின் இருக்கு, மரீச்சின் இருக்கு, மாரீச்சின் மாரீச்சகான் இருக்கு. மாரீச்சன் நமக்கு வந்து மாரீச்சன் தான் ஞாபகம் வருது இந்த இடத்துல, ஆனா மாரீச்ச ஆசிரமஹான் தான் எல்லா இடத்துலயும் ரீடிங் போட்டிருக்கா. அது வந்து மரீச்சியினுடைய பிள்ளையான மாரீச்சகா. சோ ஸ்வாயம்புவாத் மரீச்சேஹே யஹா பிரபபூவ பிரஜாபதிஹி,
சோ மரீச்சி ஸ்வயம்பு மரீச்சியிடமிருந்து பிறந்த மாரீச்சகா. சோ இவர் பேர் மாரீச்சகா. அந்த விருத்த சாக்கல்யங்கிறது ஒன் ஆஃப் த முனிவர் அவர்கிட்ட கேட்கிறார், எங்க இருக்கார் மரீச்ச முனிவர் அப்படின்னு கேட்டுக்கிறார். அது ஆகாச பாஷிதமா ஓடுறது, பிகாஸ் அந்த கேரக்டர் தேவையில்லை ஸ்டேஜ்லங்கன்னு. கிம் பிரவீஷி தாட்சாயண்யாஹ பதிவிரதா தர்மம் அதிகிருத்ய பிருஷ்டஹ தஸ்யை மகர்ஷி பத்னி சுஹிதாயை கதையதி இதி. அங்க விசர்க்கம் இருக்காதேம்மா, தாக்ஷாயண்யா பிருஷ்டஹான்னு இருக்கணும், திருத்தியா விபக்தி தான் அது. ஓ சரி. தாக்ஷாயண்யா பதிவிரத, தாக்ஷாயணிங்கிறது தக்ஷனுடைய பெண்ணான அதிதி, அந்த தக்ஷனுடைய பெண்ணான தாக்ஷாயணி அவளால் பதிவிரதா தர்மம் அதிகிருத்திய, பதிவிரதைகளுடைய அவ செய்ய வேண்டிய தர்மங்களை பத்தி கேட்கப்பட்டவராக மரீச்ச முனிவர், தஸ்யை மகர்ஷி பத்னி சுகிதாய, மகர்ஷி அந்த மகர்ஷியினுடைய பத்னிக்கு இதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அவளுக்கு உகந்ததான சில விஷயங்களை கதையதி. இது வந்து சரியா ஒரு சகிதன்னு ஒரு ரீடிங் இருக்கு. சகிதா ஏங்கறச்சு மற்ற மகர்ஷி பத்னிகளுடன் கூட இருக்கக்கூடிய அவளுக்கு ஆதேசம் செய்தார், தஸ்யை அதித்தையே அதித்யை மகர்ஷி பத்னி சகிதாய சகிதாயை அப்படிங்கறச்சு மற்ற மகர்ஷிகளுடைய பத்னிகளுடன் கூட இருக்கக்கூடிய அந்த அதித்திக்கு கதையதி கூறுகின்றார். அப்போ அது வந்து ஒரு ஒரு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு அவசரம் இல்லையா, அந்த டைம் இல்லையா, நம்ம சட்டுன்னு போய் வி கனாட் இது பண்ணக்கூடாது, இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ராஜா இப்போ வெயிட் பண்ண போறார் தனியா. இட் இஸ் செட்டிங் த ஸ்டேஜ் ஸோ தட் ராஜா வந்து தன்னுடைய பிள்ளையும் பின்னாடி வந்து சகுந்தலாவையும் மீட் பண்றதுக்கு உண்டான அந்த ஸ்டேஜை செட் பண்றாரு. இங்க ராஜா கர்ணம் தத்வா ஐயே பிரதிபாலய பிரதிபாலிய அவசரஹ கலு பிரஸ்தாவஹ. பிரஸ்தாவக இந்த சந்தர்ப்பமானது பிரதிபால்ய அவசரஹ, ஒரு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதனால அந்த அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் மீட் பண்ணலாம். மாதலிஹி ராஜானம் அவலோக்கிய அஸ்மின் அசோக விருட்ச மூலே தாவத் ஆஸ்தாம் ஆயுஷ்மான் யாவத் துவாம் இந்திரகுரவே நிவேதயிதும் அந்தரான்வேஷி பவாம். அஸ்மின் அசோக விருட்ச மூலே, அசோக மரத்தினுடைய இதுல மூலம், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் ஆஃப் த பிளே தானே. சோகம் இல்லாத தன்மையை அடைஞ்சிருவோம் இப்போ இன்னும் சீக்கிரம்னுட்டு நிர்வகண சந்திக்காக இதெல்லாம் ஒரு அழகா கோத்துண்டு வர்றார். அசோக விருட்சத்தினுடைய அடியில தாவது ஆஸ்தாம் ஆயுஷ்மன்னு உட்காந்துருங்கோ, யாவது அந்த டயத்துக்குள்ள துவாம் உன்னை இந்திர குருவே அந்த இந்திரனுடைய குருவிடம் நிவேதயித்தும் கூறுவதற்காக அந்தர அன்வேஷி ஒரு இடைவெளியை தேடுபவனாக நான் இருக்கிறேன். உன்னை பத்தி அந்த குருட்ட சொல்றதுக்கு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் வந்து வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அனௌன்ஸ் யூ. யதா பவான் மன்யதே, ஸோ நீ எப்படி நினைக்கிறியோன்னு சொல்லி அங்கேயே இருந்துடுறார். இப்ப மாதலி வெள்ள கிளம்பிடுறார் ஆயுஷ்மன்னு. ஆமா, சாதையாமி அகம், சாதையாமினா கச்சாமி அகம் இது நிஷ்கராந்தகா. இப்ப ராஜா தனியா இருக்கான், நம்ம குழந்தை வரப்போறான் சர்வதமனன். ராஜா நிமித்தம் சூச்சயித்வா மனோரதாய நாசம்சே கிம் பாஹோ ஸ்பந்தசே விருதா பூர்வாவத் பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயஹ துக்கம் ஹி பரிவர்த்ததே. மனோரதாய ந ஹே பாஹோ நீ கிமர்த்தம் விருதா ஸ்பந்தசே, நீ எதுக்காக வீணா வந்து துடிக்கிற, ஓ என்ன நிமித்தம்ங்கிறது அந்த கை துடிப்புங்கிறது ஒரு ஒரு நல்ல நிமித்தம், அந்த நல்ல நிமித்தம் வந்து எனக்கு எப்படி வர முடியும், ஏன்னா மனோரதாய ந ஆசம்சே என் மனோரத பூர்த்தி அடையணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படலை விரும்பவே இல்லை, ஏன்னா அது அது நடக்காதுங்கிறது தெரிஞ்சுடுத்து, ஏன்னா ஏற்கனவே பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயா, நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்ரேயஸ் அந்த குட் ஃபார்ச்சூனை வந்து நான் வந்து ஒதுக்கிப்பிட்டேன், அது வந்து இப்ப துக்கம் ஹி பரிவர்த்ததே அப்படிங்கறச்சு இது ரெண்டு விதம் எடுத்துக்கலாம், அந்த ஸ்ரேயஸானது துக்கமாக திரும்பி வருகிறதுன்னு ஆர் துக்கமாக மாறிடுத்து அப்படிங்கிறார், அல்லது அது திரும்பி வர்றச்சே ஒரு துக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வரும், அதை கிரியா விசேஷனமா எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க,
துக்கம் பரிவர்த்ததே. ஓகே. அப்போ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் அது வரும் நமக்கு, கஷ்டப்பட்டு தான் அதை வந்து வி ஹாவ் டு அட்டைன் இட் பேக். அது இன்னும் அழகா இருக்கு ரீடிங். அந்த ஸ்ரேயஸானது துக்கமாக மாறிவிடுகிறதுன்னு சொல்றதை விட, துக்கமா பரிவர்த்ததேன்னா உனக்கு வந்து ரெண்டு மீனிங்கும் இருக்கு. அது துக்கம் பரிவர்த்ததே, இட் ஜஸ்ட் ரொம்ப ஒரு கஷ்டத்தோட நமக்கு திரும்பி வருகிறது. பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயா. அதனால நான் வந்து மனோரதம் பூர்த்தி அடையணுங்கிறத நான் வந்து விருப்பமே படலை. நீ எதுக்கு வீணா நீ துடிக்கிறன்னு விட்டு தன்னுடைய பாகுவை பார்த்து சொல்றான். மனோரதாய நாசம்சே கிம்பாஹோ ஸ்பந்தசே விருதா பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயா துக்கம் ஹி பரிவர்த்ததே. இது அர்த்தாந்திரநியாசம். ஓகே. நேபத்தியே. பத்தியே மா கலு சாபலம் குரு கதம் கத ஏவ ஆத்மன பிரகிருதி. மா குரு சாபலம், இந்த மாதிரி ஒரு இது பண்ணாத, ரேஷா பிஹேவ் பண்ணாத நீ. கதம் கத ஏவ ஆத்மனஹா பிரகிருதிம். ஆத்மனஹா பிரகிருதிம்னா திருப்பியும் எப்படி இருந்ததோ அதே தன்னுடைய ஒரு இதுக்கே போயிடுத்து, இந்த பூர்வ நிலைக்கே போயிடுத்து. இது எப்படி போயிடுத்து அப்படின்னு இந்த குழந்தை சொல்றதாம். ராஜா கர்ணம் தத்வா அபூமிஹி யம் அவிநயஸ்ய கோலு கலு ஏஷஹ நிஷித்யதே. அதாவது கர்ணம் தத்துவா காது கொடுத்துட்டு கேட்கிறார், அபிநயசிய அபூமிஹி இயம். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நடந்துக்கிறதுக்கு இது வந்து சரியான இடம் கிடையாது. ஒரு ரூடா பிஹேவ் பண்றதுக்கு இது வந்து சரியான இடம் கிடையாது. ஏன்னா தபோவனம், இப்பதான் அதை பத்தி அவ்வளவு வசத்தியா அப்படியே யஸ்மின் என்ன இந்த யத்காங்ஷந்தி அந்ய முனையா தபோபிகி அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஏன் ஏன் நீ வந்து சாப்பலம் மா குரு, எதுக்கு இப்படி திருப்பி பண்ற அப்படின்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா, என்னடா இது குரல் அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம். கோனகலு ஏஷகா நிஷித்தியதே, யாரை இப்படி போட்டு தடுக்கிறா அவா. சப்தானுசாரேண அவலோக்கிய ச விஸ்மயம் அயே கோனு கலு அயம் அனுபத்தியமான தபஸ்வினிபியாம் அபால சத்வஹ பாலஹ கரெக்ட். அர்த்தபீதஸ்தனம் படிக்கவா. படிச்சிரு ஸ்லோகத்தையும் படிச்சிரு. அர்த்தபீதஸ்தனம் மாதுஹு ஆமர்த கிளிஷ்ட கேசரம் பிரக்ரீடிதும் சிம்மசிசும் பலாத்காரேண கர்ஷதி. சப்தானுசாரேன அவலோக்கிய ச விஸ்மயம். சப்தம் எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்து அந்த திசையில பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயே கோனகலு அயம் அனுபத்திய தபஸ்வினிபியாம் அனுபத்தியமானஹா, ரெண்டு தபஸ்விகள் இவனை பின்தொடர்ந்து வரா, அனுபத்தியமானஹா பின்தொடரப்பட்டவனாக அந்த குழந்தை பாலஹா அபால சத்வஹா. சத்வம்னா பலம். பாலனுக்கு குழந்தைக்கு குழந்தைக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த், இதை விட ரொம்ப பயங்கரமா ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அளவுக்கு இல்லாத, ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கு. அது அந்த கண்டினியூவேஷன் தான் இந்த ஸ்லோகம். ஏன்னா பாலஹா அயம் கர்ஷதிங்கிறது இந்த ஸ்லோகத்துல போய் முடிய போறது, அன்வயமா போறது. அபால சத்வஹா பாலஹா கஹானுகலு அயம் பாலஹா யஹா அர்த்தபீதஸ்தனம் மாதுஹு ஆமர்த கிளிஷ்ட கேசரம் பிரக்ரீடிதும் சிம்ஹசிஷும் பலாத்காரேன கர்ஷதி. ஒரு சிங்க குட்டிய அதோட விளையாடுறதுக்காக அதை பிடிச்சி இழுக்கிறானா, பலாத்காரேன கர்ஷதி. அப்போ அதனால்தான் அபால சத்வஹா. ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இல்லை இதுக்கு, இருந்தா இருக்கிறத பார்த்தா, இது பிஹேவ் பண்றத பார்த்தா அந்த குழந்தை. அந்த சிம்ஹ சிசுங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் எல்லாமே மாதுஹு. அர்த்தபீதஸ்தனம் சிம்ஹசிஷும் பாதி குடிச்சுட்டு இருக்கு அம்மாட்ட இருந்து அந்த பாலை, அந்த குழந்தைய அந்த சிங்க புட்டியை இவன் பிடிச்சி இழுக்கிறான். அது பாதி குடிச்சுட்டு இருக்கு மாதுஹு அம்மாவிடம் இருந்து, அர்த்தபீதஸ்தனம் பாதி பால் குடிச்சுட்டு இருக்கு, ஆமர்த்த கிளிஷ்ட கேசரம் இவன் பிடிச்சி இழுக்கிறதுனால அதனுடைய பிடரிமயிர் இருக்கே கேசரம் அது கிளிஷ்டம், ரொம்பவும் ஒரு அலங்கோலமா இருக்கு. இந்த குழந்தை அந்த சிங்கக்குட்டியை அவ அம்மாட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த சிங்கக்குட்டியை இவன் பிடிச்சி இழுக்கிறான். எப்படி இழுத்து இழுத்து பண்றதுனால ஆமர்த்த, சாதாரணமா வெறும் ஆக்ருஷ்டன் இல்லை, வெறும் ஆக்ருஷ்டமா இருந்ததுன்னா ஒரு தடவை விட்டா அது சீரித்து அது பயந்து போய் இவன் விட்டாங்கிறது கிடையாது.
ஆ மர்த நன்னா அதை போட்டு பிடிச்சி பிடிச்சி இழுத்துருக்கான், அதை டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அது பிடிச்சி அப்படியே அமர்த, அதனால கிளிஷ்ட ரொம்பவும் அதுக்கு வந்து அந்த தலைமுடி எல்லாம் இப்படியும் அப்படியும் இருக்கு, கலங்கி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிடரி மயிரை கொண்ட சிம்ஹ சிசும், ஏதோ ஒரு குட்டி இல்லை, சிங்கக்குட்டி. அதுவும் அந்த சிங்கக்குட்டி எங்க இருக்கு, மாதுஹு அர்த்தபீதஸ்தனம், அம்மாட்ட பால் குடிச்சுன்னு இருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் மதர். அதுதான் அங்க முக்கியம். ஏதோ சாதாரணமா வந்து சைட்ல இருக்கிற ஒரு சிங்கக்குட்டியை பார்த்து அவன் விளையாடிட்டு இருந்தான் பிடிச்சி இழுத்தாங்கிறது இல்லை, அம்மாட்ட பால் குடிச்சுட்டே இருக்கிறச்ச. ஏன்னா லயனஸ் வந்து அதுவும் ஒரு குழந்தையோட இருக்கிற எனி மதர், எனி அந்த அனிமல்ஸ்ல பார்த்தோம்னாலே, அப்போ புதுசா குட்டி போட்டிருக்கு அண்ட் அதுவும் அது பால் குடிச்சுட்டு இருக்குங்கிற சமயத்துல அது பிடிச்சி இழுத்தோம்னா செம கோவம் வரும் அந்த அம்மாவுக்கு. சீரிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தே நம்ம தாங்க முடியாது. அதனால லயனஸஸ் ஆர் மச் மோர் டேஞ்சரஸ் தென் லயன்ஸ். அதுவும் புதுசா குட்டி போட்டிருக்கு, கூட வேற உட்காந்துட்டு குடிச்சுட்டு இருக்குன்னா அவ்வளவுதான். அப்ப எத்தனை தைரியம் அந்த குழந்தைக்கு இருக்கணும். என்ன ஒரு வீரம் காமிக்கிறது இல்லையா? அர்த்தபீதம் ஸ்தனம் மாதுஹு ஆமர்த கிளிஷ்ட கேசரம் சிம்ஹ சிசும் பிரக்ரீடித்தும், நன்னா விளையாடுறதுக்காக இது வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறது. சிம்ஹ சிசும் பலாத்காரேன கர்ஷதி, ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு இந்த குழந்தை பிடிச்சி இழுக்கிறது. ததப் பிரவிசதி யதா நிர்திஷ்ட கர்மா தபஸ்வினிபியாம் பாலகா. ஸோ அந்த ரெண்டு தபஸ்விகளோட இது பண்ற மாதிரி அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு இந்த குழந்தை உள்ள நுழையிறான். பாலக ஜிம்பஸ்வ சிம்ஹ தந்தாம்ஸ்தே கணேஷே. வாய் தர, நான் உன்னோட பல்லெல்லாம் எண்ணணும் அப்படிங்கிறது. பிரதமா அவினீத கிம் ந உபத்ய அபத்ய கிம் அபத்ய கிம் நஹா ந அபத்ய. அபத்ய கிம் நஹ அபத்ய நிர்விசேஷாணி சத்வானி விப்ரகரோஷி ஹந்த வர்ததே தவ சம்ரம்ப ஸ்தானே கலு ரிஷிஜனேன சர்வதமனஹ இதி கிருத நாமதேயோசி. அவினீத அவினீத பொல்லாதே அப்படின்னு செய்யறோமோ இல்லையோ அப்படின்னு பொல்லாதா குழந்தை. அந்த ஒரு ஆசையிலையும் அட் த சேம் டைம் அது அது பண்ற டேண்ட்ரம் எல்லாம் இவளால தாங்க முடியல. ஆஃப்டர் ஆல் தபஸ்வினிகள், இது இந்த ஒரு க்ஷத்ரிய குழந்தைய வந்து அவளால மேனேஜ் பண்ண முடியுமா? அதனால அவினீத கட்டுக்கு அடங்காத இருக்கியே நீ. கிம் நஹா அபத்திய நிர்விசேஷாணி சத்வானி விப்ரகரோஷி, அது சாதாரண சிங்கமா, நார்மல் சிங்கமா இருந்தா சரி, இதெல்லாம் வந்து ஆசிரமத்துல வளர்ற குழந்தைகளோ இல்லையோ, எங்களுக்கு வந்து குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜந்துக்களை அபத்திய நிர்விசேஷாணி சத்வானி, குழந்தை போல இருக்கக்கூடிய இந்த சத்வானி ஜந்துக்களை கிமர்த்தம், எதுக்காக விப்ரகரோஷி படுத்துற? அந்த வர்த்ததே தவ சம்ரம்பா, உன்னுடைய இந்த பரபரப்பு வந்து இன்னும் வளர்ந்துட்டே இருக்கே. இந்த குழந்தைகளுக்கு வந்து டெரிபிள் டூஸும்பா, அதுக்கப்புறம் என்ன டார்ச்சரஸ் த்ரீஸான்னு தெரியல. அந்த டான்ட்ரம் என்னமோ வந்து வளர்ந்துட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு, எப்படா முடியும்னு தெரியாது நமக்கு. வி ஹேவ் டு கம் அப் வித் காயின் பண்ணிகிட்டே போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கே வந்து வர்த்ததே தவ சம்ரம்பகாங்கிறார், உன்னுடைய அட்டகாசம் வளர்ந்துட்டே இருக்கு. ஸ்தானே கலு ரிஷிஜனேன சர்வதமன இது கிருதநாமதேயா அசித், கரெக்டாக தான் உனக்கு வந்து பேர் வச்சிருக்கா, சர்வதமன. சர்வம் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு உனக்குங்கிறதுனால சர்வதமனான்னு பேர் வச்சிருக்கார். ராஜா கிண்ணு கலு பாலே அஸ்மின் ஔரசா இவ புத்திரே ஸ்னிஹ்யதி மே மனஹ நூனம் அனபத்யதா மாம் வத்சலயதி. கிம் பாலே அஸ்மின், அஸ்மின் பாலே இந்த குழந்தையினிடத்துல, ஔரசே புத்திரே யதா ததா ஸ்னிஹ்யதி மே மனஹா, மே மனஹா என்னுடைய மனதானது, ஔரசே உரசஹா ஜாதஹா ஔரசஹா, உரசஹாங்கிறச்சு ஹிருதயத்திலிருந்து பிறந்தது. ஆத்மாவை புத்திரனாமா அது இல்லை, அதாவது ஹிருதயாத் அபிஜாயத்தேன்னு வரும், என்பா அங்காதங்காத் சம்பூதா ஹிருதயாத் அபிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி ஜீவஸ்ய ஜீவஸ்வ சரதசதம்னு வரும். அதுக்கு முந்தின லைன் அந்த ஆத்மாவை புத்திரநாமாசி, அந்த ஆனந்த கிரந்தி ரேகோயம் அதுவா இல்ல அதுல அது வேறன்னு நினைக்கிறேன், அது வேற. இது வந்து அங்காதங்காத் சம்பூயதே ஹிருதயாத் அபிஜாயத்தேன்னு இருக்கு, அதுல ஹிருதயத்திலேருந்து வர்றது அங்கத்திலேருந்து வர்றது அப்படின்னுட்டு
அதனால ஔரசஹா புத்திரஹாங்கிறச்சே மார்பிலேருந்து வருதுன்னு இல்லை, ஹிருதயத்திலேருந்து வருதுன்னு எடுத்துக்கணும். ஹிருதயாத் அபிஜாயத்தே ஆத்மாவை புத்திரனாமாசின்னு சொல்கிறோம். அதனால ஔரசே புத்திரே, இவ தன் ஹிருதயத்திலேருந்து பிறந்த குழந்தை போல் எங்கே ஆசை இருக்கோ அப்படி, ஆசையே இல்லாத வரத்துக்கு வந்து க்ஷேத்ரஜஹான்னு பேர். அந்த ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஆசை இல்லை, இல்லாத வந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிறச்சே இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது மாதிரி மனு கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்கு. ஔரசஹா இவ புத்திரஹா, ஹிருதயத்திலிருந்து பிறந்த குழந்தையிடம் எவ்வாறு இருப்போமோ இருக்குமோ அந்த மாதிரி இந்த குழந்தையின் இடத்தில் அஸ்மின் பாலே மே மனஹா ஸ்நிஹ்யதி. நூனம் டெஃபினட்டா அனபத்தியதா, குழந்தை இல்லாத தன்மைங்கிறது எனக்கு இப்படி ஒரு வாத்சல்யத்தை ஏற்படுத்துகிறது. வாத்சலயதி தித்தியா ஏஷா கலு கேசரிணி துவாம் லங்கயிஷ்யதி யதி தஸ்யாஹ் புத்ரகம் ந முஞ்சசி. இந்த கேசரிணி, இந்த பெண் சிங்கம் இருக்கு, அது ஒன்ன லங்கயசி லங்கயிஷ்யதி அப்படின்னா தாண்டிப்பிடும்னு ஜெயிச்சுடும் அர்த்தம். ஒன்னு அட்டாக் பண்ணும், ஆக்கிரமணம் பண்ணும் ஒன்னு, நீ இந்த குழந்தைய விடலைன்னா. தஸ்யாஹ புத்ரகம் ந முஞ்சசி சேத். பாலஹா பாலஹா சஸ்மிதம் அஹோ பலிய கலு வீதோஸ்மி. இது யதரம் தர்ஷயதி. அது உடனே சிரிச்சுட்டு பலியக்கலு வீதோஸ்மி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது வந்து உதட்ட பிதிக்கிண்டு காமிக்கிறது. இந்த குழந்தை எல்லாம் காமிக்கும் இல்லையா, நாக்க நீட்டி காமிக்கிறது, அந்த மாதிரி உதட்ட பிதிக்கிண்டு அதுக்கு வந்து ஒரு கோபம் வருது. ராஜா ராஜா மகதஸ் தேஜசோ பீஜம் பாலோயம் பிரதிபாதிமே ஸ்புலிங்காவஸ்தையா வன்னேஹே வன்னிஹி அதாபே வன்ஹிஹி ஓ ஏதாபேக்ஷ இவஸ்திதா. இந்த குழந்தை வந்து மகதஹா தேஜசஹா பீஜம் அயம் பாலஹா, இந்த குழந்தை ஒரு பெரிய தேஜஸினுடைய ஒரு பிரரோகம், பீஜம் சீட் அப்படிங்கிறது எனக்கு மனசுல தோன்றது. அதுக்கு கம்பேரிசன் என்ன, உபமா எப்படின்னா ஸ்புலிங்க அவஸ்தையா வன்னிஹி ஏதாபேக்ஷா இவ ஸ்திதா. ஸ்புலிங்க அவஸ்தையா, ஸ்புலிங்கம்ங்கிறது அந்த ஒரு அக்னியினுடைய ஒரு துளி, ஸ்பார்க்கு, ஒரு ஸ்பார்க்கில் இருக்கு, ஸ்பார்க்குங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்னியானது ஏதாபேக்ஷா யதா ஸ்திதா. ஏதஸ்ங்கிறது இது, ஏதாங்கிறது அது என்ன, காஷ்டம், அரணிக்கட்ட மாதிரி ஃபியூவல், எனி திங் டு ஃபியூவல் இட், அது வேணும் அதுக்கு இல்லையா. அதனால அதுக்கு தீனி வேணும், அந்த வன்னிக்கு, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அக்னி மாதிரி இவன் இருக்கான். அக்னி குஞ்சென்று கண்டேன் வெந்து தணிந்தது காடு அப்படிம்பர் பாரதி. அந்த ஒரு குட்டி ஸ்புலிங்கத்தை கொண்டு போய் நம்ம ஒரு ஒரு ட்ரை மரத்துக்குள்ள வச்சோம்னா அப்படியே அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெந்து தணிந்தது காடுங்கிற என்டையர் வனமும் அழிஞ்சு போயிடும். இட் ஜஸ்ட் நீட்ஸ் ஃபியூவல். அந்த மாதிரி ஒரு ஃபியூவலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பார்க் எப்படி இருக்குமோ, அக்னியினுடைய ஒரு ஸ்பார்க் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய தேஜஸ், ஒரு பெரிய பிரதாபத்தினுடைய ஒரு பீஜம் இங்கே வைக்கப்பட்டது போல் இருக்கிறது. ரெண்டு, அது வந்து என்னென்ன தனக்குத்தானே அவனுக்கு தெரியாது ராஜாவுக்கு, ஸோ ஒரு பெரிய தேஜஸ்வியினுடைய பிள்ளைங்கிற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று வந்து இவன் பின்னாடி வந்து புரிய போற செயல்களுக்கு இப்பவே அதுல வந்து அறிகுறி தெரியறதுங்கிற, இவனால ஒரு பெரிய மகத்தான காரியம், தேஜஸுக்கு உண்டான பிரதாபத்துக்கு உண்டான காரியம் பண்ண போறான் இவன், அதுக்கு இங்க பீஜம். ஸோ மகதா தேஜசா பீஜம் அயம் பாலகா இது மே பிரதிபாதி. இதுவும் வந்து பூர்ணோபமா, பூர்ணோபமா தான். பிரதமா வத்ச ஏனம் பாலம் பால மிருகேந்திரம் முஞ்ச அபரம் தே கிரீடனகம் தாஸ்யா. இந்த புலியை விட்டுடு, இந்த சிங்கத்தை விட்டுடு பால மிருகேந்திரம், இந்த சிங்க குட்டியை விட்டுடு, நான் உனக்கு அபரம் கிரீடனகம் டாய் ஏதாவது வேற ஏதாவது தரேன் உனக்கு விளையாடுறதுக்கு. பால புத்ரா அப்படின்னா அதுகள் கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கும்,
உடனே கேட்கவும் கேட்டுரும். அந்த குழந்தையினுடைய ஒரு ஸ்வபாவத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்கு. கூடு அப்படின்னு கையை நீட்டி விட்டான் முதல்ல. இது ஹஸ்தம் பிரசாரயதி, எதுக்கு ராஜா அதில் இருக்கிற சக்கரவர்த்தி லட்சணத்தை பார்க்கறதுக்கு இல்லையா? நமக்கு கதம் சக்கரவர்த்தி லக்ஷணம் அப்படி அனேன தாரியதே சக்கரவர்த்தியினுடைய லட்சணங்கள்லாம் இருக்கே அப்படின்னு அந்த கையை பார்த்துட்டு சொல்றாரு. ததாஹி அஸ்ய பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரித விபாதி ஜால கிரதிதாங்குலிஹி கரஹ அலக்ஷ்ய பத்ராந்தரம் இத்த ராகயா, என்ன இத்த ராகயா, இத்த ராகயா நவோஷசா பின்னமிவ ஏக பங்கஜம். இந்த குழந்தையினுடைய கையானது எப்படி இருக்குன்னா, பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரிதா. பிரலோபிய என்ன ஒரு சமாசம் போட்டிருக்கார் பாரு, எவ்வளவு பிரலோபிய வஸ்து. இவனுக்கு ஆசை காமிக்கிறதுக்காக ஒரு வஸ்துவை கொடுக்குறேன்னு அவ சொன்னா, அந்த வஸ்து மேல ஆசைப்பட்டு பிரணய, அதில் இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையினால பிரசாரிதா கையை நீட்டியிருக்கான். ஒரு குட்டி கதை அங்க அப்படியே அடக்கின மாதிரி இருக்கு. முந்தின ரெண்டு லைனை வந்து இங்க அடக்கிவிட்டார் ஒரு அரை வரியில. பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரிதா, அங்க பிராசம் வேற அனுப்பிராசம் வேற. பிரலோபிய லோபத்துக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய அந்த கிரீடனகம், அந்த வஸ்து, அந்த பதார்த்தத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசை பிரணயா. அதனால் பிரசாரிதா நீட்டப்பட்ட அந்த கையி கரஹா ஜால கிரதித அங்குலிஹி அஸ்தி விபாதி. ஜால கிரதித அங்குலிஹி, அந்த விரல்கள் சேர்ந்து இருக்கிற முறை பார்த்தா அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கு. ஜாலம்ங்கிறது வந்து இந்த நெட் இருக்கு இல்லையா, அந்த நெட் இருக்கிற மாதிரி அது அப்படியே ரொம்பவும் ஒரு சம்ஸ்லிஷ்டமா இருக்கு, சேர்ந்து இருக்கு அந்த விரல்களினுடைய அடிபாகத்துல அந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு சக்கரவர்த்தி லட்சணம். அதிரிக்த சாமுத்ரிகா இதுல போட்டிருக்கான், அதிரிக்த கரஹா எஸ்ய கிரதிதாங்குலிகா மிருதுஹு சாபாங்குஷ அங்கிதா சோ அபி சக்கரவர்த்தி பவேத் துவம். கிரதித அங்குலிகா, அந்த விரல்கள் நடுவுல வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாதான். ஸ்பேஸ் இல்லாத எல்லா விரலும் சேர்ந்து இருந்ததுன்னா தொடுக்கப்பட்ட ஒரு இது மாதிரி, பூவை தொடுத்தோம்னா எப்படி கெட்டியா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விரல்கள். ஸோ ஜால கிரதித அங்குலிஹி, அங்குலி இருக்கக்கூடிய கரம் கை விரல்களுடன் கூடின அந்த கையானது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தாமரப்பூ மாதிரி இருக்கு. அது எப்போ இருக்கிற தாமரப்பூன்னா, நவோஷசா பின்னமிவ ஏக பங்கஜம், ஒரே ஒரு தாமரைப்பூ, அதனுடைய ஒரு அழகான கலர், அந்த கலர்னாலையும் இந்த இந்த இது இருக்கே சாரி அந்த நவ உஷஸ் புதுசா வந்து பிரபாத வேளை இருக்கே, அந்த பிரபாத வேளையினால் உனக்கு வந்து அந்த பிரிஞ்சு இருக்கு மேல் பகுதி மொத்தம். இப்போ மொட்டு இருக்கு, மொட்டு மலர ஆரம்பிக்கிறது, அந்த மலர ஆரம்பிக்கிறச்சு அதனுடைய பெட்டல்ஸை வந்து நம்மளால வந்து செப்பரேட் செப்பரேட்டா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. நன்னா மலர்ந்ததுக்கு அப்புறம்னா எல்லா பெட்டலும் வந்து தேர் வில் பி அ ஸ்பேஸ் இன் பிட்வீன் ஈச் பெட்டல், ரைட்? இங்க வந்து என்ன, பத்ராந்தரம் அலக்ஷியம், அலக்ஷிய பத்ராந்தரம் ஏக பங்கஜம் இவ, ஏக பங்கஜம் இவ பின்னம், ஏக பங்கஜம் பின்னம் ஏக பங்கஜம் இவ. ஸோ என்னத்தினால அது வந்து பார்க்கறதுக்கு தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு, அந்த கையே இத்த ராகையா, இத்தம்னா சமிருத்தம், நிறைய அப்படியே வந்து கலர் நல்ல ஷேப்பா இருக்கிற காரணத்தினால அந்த கையானது சுயமாவே, ஒருத்தரும் பெருசா மருதாணி போட்டு அதை வந்து சேப்பாக்கல, அந்த கை இயற்கையாவே அந்த குழந்தையினுடைய ஒரு மார்தவம், ஒரு சௌகுமாரியம், அதனால அப்படியே அந்த பிளட் ஃப்ளோ தெரியறது, ரெட்டா இருக்கு அந்த கை. அதனால பாக்குறதுக்கு வந்து காலங்கார்த்தால விடியற்காலையில் நவோஷசா விடியற்காலையினால் பின்னம் மலர வைக்கப்பட்ட, ஆனா அது பின்னம்ங்கிறச்சு விகசிதம் இல்லை, நன்கு மலர வைக்கப்பட்டது இல்லை, ஸ்லைட்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேல் போர்ஷன்ல மாத்திரம் அவன் கை அப்படி நீட்டுறச்சே அந்த விரல்கள் வந்து உனக்கு வந்து பிரிஞ்சுக்கு இருக்கு, ஆனா அந்த அந்த இடைவெளி தெரியல.
அந்த இடைவெளி தெரியாததுனால கிரதித அங்குலிகி. ஆனால் மேலே இருக்கிற அந்த விரல்கள் மாத்திரம் கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ ஒரு புஷ்பம் மலர்றச்சே எப்படி அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மாத்திரம் அது பிரிஞ்சிருக்குமோ, ஆனால் கீழ்ப்பாகம் வரைக்கும் அது வந்து சேர்ந்து இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குது அந்த கை. சரியா? அலட்சிய இத்தர் ஆகையா அழகான ஒரு சிவப்புத்தன்மையின் காரணமாக அலக்ஷிய பத்ராந்தரம் ஏக பங்கஜ நவோஷசா, சாரி நவோஷசா புதுமையாக வரக்கூடிய ஒரு விடியற்காலையினால் பின்னம் மலர வைக்கப்பட்ட அலக்ஷிய பத்ராந்தரம் அந்த தளங்களின் இடைவெளி தெரியாமல் இருக்கக்கூடிய ஏக பங்கஜம் இவ ஒரு தாமரை பூவை போல் அஸ்ய கரஹா விபாதி. இவனுடைய கையானது எப்படி இருக்கு? பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரிதா விபாதி ஜால கிரதிதாங்குலி கரஹா அலக்ஷிய பத்ராந்தரம் இத்தராகையா நவோஷசா பின்னமிவ ஏக பங்கஜம். அலங்காரம் வந்து இவ இருக்கிறதுனால இங்க உபமா. சரி, மேல படி, பரவாயில்ல படி. த்விதியா சுவ்ரதே ந சக்யஹ ஏஷஹ வாசா வாசா மாத்ரேண விரமயிது கச்சத்வம் மதியே உடஜே மார்க்கண்டேயஸ்ய ரிஷிகுமாரஸ்ய வர்ணசித்ரிதஹ மிருத்திகா மயூரஸ் திஷ்டதி தமசி உபஹர தம் தம் அஸ்ய உபஹர. சுவ்ரதா அந்த இன்னொருத்தியோட பேர் வந்து சுவ்ரதான்னு பேரு. ந சக்யா ஏஷா வாச்சா மாத்திரேன, வெறும் வார்த்தையினால இவனை வந்து நிறுத்த முடியாது, ஏதாவது அவனுக்கு கொடுத்துதான் வாயடைச்சாகணும். கச்சத்துவம் நீ போய் மதியே உடஜே என்னுடைய இதுல குடிசையில வந்து மார்க்கண்டேயஸ்ய ரிஷிகுமாரஸ்ய வர்ண சித்ரிதா, மார்க்கண்டேயன்ங்கிற ஒரு ரிஷிகுமாரன் அவனால் வர்ணத்தினால் சித்ரிதா கலர் பண்ணப்பட்ட ஒரு மிருத்திகா மயூரக, ஒரு களிமண்ணால் பண்ணப்பட்ட ஒரு பொம்மை இருக்கு, ஒரு மயூர பொம்மை. அந்த பொம்மையானது திஷ்டதி தம் அந்த பொம்மையை அஸ்ய உபஹர இவனுக்கு எடுத்துடுவா. அவளும் ததா இது நிஷ்கராந்தா பாலகா பாலகா அனேனேவ தாவத் கிரீடிஷ்யாமி தாபசின் விலோக்கிய ஹசதி. சரி, அப்ப நான் வந்து இவனோட தான் நான் விளையாடணும் இப்போ. இவனோட என்ன அந்த இதோட சிங்கத்தோட வேற என்ன வழி எனக்கு அப்படின்னு சிரிக்கிறா அவளை பார்த்து. அது கொண்டு வர வரைக்கும் இல்லையா, உடனே கொடுன்னு தானே சொன்னா, இதை விட்டுடும் நான் உனக்கு வேற கிரீடனக்கம் தரேங்கிறா. அப்போ அந்த விளையாட்டு பொருள் வர வரைக்கும் நான் இவனோட தான் விளையாடணும் போல இருக்குன்னு சிரிக்கிறது. ராஜா ஸ்பிரஹயாமி கலு துர்லலிதாய அஸ்மை. துர்லலிதாய அஸ்மை ஸ்பிரஹயாமி. துர்லலிதானா ஒரு ரொம்பவும் அந்த குழந்தை நாட்டியா இருக்கும் இல்லையோ, அதனால சொல்றார். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த குழந்தைய பார்த்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குழந்தைய. ஆலக்ஷ்ய தந்த முகுளான் அனிமித்த ஹாசைஹி அவ்வக்த வர்ணரமணீய வஜ பிரவருத்தின் அங்காஷ்ரய பிரணனினஸ் பிரணயினஸ் தனையான் வகந்தோ தன்யாஸ் ததங்க ரஜசா மலினி பவந்தி. ஆலக்ஷ்ய தந்த முகுளான் அனிமித்த ஹாசைஹி, ஒரு எந்த ஒரு இன்னசென்ட் லாஃப்டர், ஒரு காரணமே இல்லாத சும்மா வந்து சிரிக்கும். இந்த கிகில் பண்ணுங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தைகளுடைய இன்னசென்ஸை காமிக்கிறதே அந்த சிரிப்பு தான் தெரியும். ஏதோ நம்ம என்னமோ சொல்லுவோம், வெறும் ஒரு 1 2 3 போட்டு அது தலையிலேருந்து ஒரு பொம்மை விழுந்ததுன்னா கூட அது கொல்லுன்னு சிரிக்கும் அந்த குழந்தை. ஓ, பெருசாக ஒன்றும் அதில் வந்து நிமித்தமே இல்லை, ஒரு ஹாஸ்யமே இல்லை, அனிமித்த ஹாசைகி, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிரிப்பு. அதனால என்ன தெரியறதுன்னா, ஆலக்ஷ்ய நன்கு தெரிகிற தந்த முகுளானு, அந்த பல்லு வெள்ள வர்றது அது நன்னா தெரியறது வேற. ஆலக்ஷி ஆக்சுவலி ஆலக்ஷியங்கிறச்சு ஈஷத்து லட்சிதம்ங்கிற கொஞ்சம் தெரியறது, அந்த பல்லு மாத்திரம் கொஞ்சம் தெரியறது. ஏன்னா அது ஸ்தனந்தையா இல்லையா, அது ரொம்ப சின்ன குழந்தையான்னா இருக்கு இந்த சர்வதமனங்கிறவன். அதனால பல்லு இப்பதான் வந்து மொட்டு மாதிரி அவனுடைய இது தெரியறது வாயில. இவன் சிரிக்கிறதுனால ஆலக்ஷிய அனிமித்த ஹாசைஹி ஆலக்ஷிய தந்த முகுளானு அவ்வக்த வர்ண ரமணீய வஜ மழலை. அவ்வக்த வர்ணம் கிளியரா இல்லை, அந்த வர்ணங்கள் எல்லாமே நறுக்கு தெரிச்சா மாதிரி இல்லைம்பா, அந்த மாதிரி வார்த்தைகள் அதை கொண்ட ஒரு ரமணீயம் அழகான வஜ பிரவருத்தி பேச்சு.
ஆனா அந்த வார்த்தைகள் வந்து கொட்டுறதுங்கிறார். அந்த பிரவருத்தினா அந்த வார்த்தைகளுடைய போக்கு இருக்கு, சட்டு 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 நாம பதில் சொல்றான் பாரு, அதுதாங்க. நீ போய் அதை கொண்டு வான்னு சொல்றதுக்குள்ள இவன் வந்து சரி நான் இப்ப இந்த சிங்கத்தோடயே விளையாடுறேன் அப்படிங்கிறச்சே உனக்கு வந்து அந்த அது யோசிச்செல்லாம் பேசல, ஷைனஸும் இல்லை அந்த குழந்தைக்கு, அது கிடுகிடுன்னு அந்த வார்த்தைகள் வர்றது, பூர்ணமாவும் இல்லை அந்த வார்த்தை. அதனால அவ்யக்த வர்ணங்கள் வந்து கிளியரா இல்லை. அவ்யக்த வர்ண ரமணீய வஜ பிரவிருத்தி குழந்தையோட அந்த மழலை. அதனால அங்காஸ்ரய பிரணயினா தனயான் வகந்தகா தன்யாஸ்தத் அங்க ரஜசா மலினி பவந்தி. யார் அந்த குழந்தைகளை வந்து அப்படியே அங்க ஆசிரய பிரணயினா தனயான் வகந்தகா, எவர்கள் வந்து இந்த மாதிரி தனையான குழந்தைகளை அங்காஸ்ரய பிரணயினா தன்னுடைய மடியில வைத்து கொண்டு அவளை வந்து கொஞ்சணும்னு நினைக்கிறாரு அந்த குழந்தைகளை, அங்க ஆசிரய அங்கத்தில் உட்கார வைத்து ஆசிரியத்து கொண்டு பிரணயினாக அதுக்கு ஆசைப்படுகின்றவர், ஆமா ஆசைப்படுகின்றவர்கள் தனையானு வகந்தகா, இந்த மாதிரி குழந்தைகளை வந்து மடியில வைத்து கொண்டு தத் அங்க ரஜசா தனைய அங்க ரஜசா, அந்த குழந்தைகளோட புழுதி மேல படுறது, அது எங்க பார்த்தாலும் தான் விளையாடுறது இந்த குழந்தைகள். அந்த காலத்து குழந்தைகளை பத்தி தானே சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு வந்து ஏதோ வீட்டுக்குள்ளேயே வந்து கார்பெட்டில் விளையாடுற குழந்தைய பத்தி இல்லை அது. தத் அங்க ரஜசா, அந்த குழந்தைகளோட உடம்புல இருக்கிற அந்த தூசி, அதனால் மலினி பவந்தி ஏ தனையானு வகந்தகா ஏ மலினி பவந்தி தன்யாஸ்தே, அவர்கள் தான் ரொம்பவும் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணவா, என்ன ஒரு அந்த அபத்தியதா மாம் வத்சலயதிங்கிறது இருக்கே அந்த முன்னாடி அவன் சொன்னானே, அந்த என்னுடைய கண்ணீர் தான் அவளுக்கு வந்து நிவாபாஞ்சலியா ஆகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்க வந்து என்னமோ அவனுடைய அந்த வாத்சல்ய ரசம் கொட்டுற மாதிரி இருக்கு இந்த குழந்தைய பாக்கறச்சு. அலக்ஷ்ய தந்த முகுளானு அனிமித்த ஹாசைகி அவ்யக்த வர்ண ரமணீய வஜ பிரவருத்தின்னு அங்க குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கிறச்சு. சில சமயம் ரொம்ப குழந்தைகள் வந்து முதல்ல எல்லாம் பேசாதுகள் ஆரம்பிக்கிறச்சு, அதுகளுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் இட் வில் டேக் டைம், அதுக்கப்புறம் என்னமோ தி வில் ஜஸ்ட் கீப் ஆன் டிஸ்கவரிங் வேர்ட்ஸ் எவ்ரி டே, அது அப்படியே கொட்டும் அதுகளுக்கு வார்த்தை, என்ன சொல்றோம் எங்கே இருந்தோ பிக்கப் பண்ணும், எங்கே இருந்தெல்லாமோ நம்ம பேசுகிற பேச்சில இருந்து அதுகள் பிக்கப் பண்ணி பேசும். ஹா த ஸ்பீட் வித் விச் த கிட்ஸ் பிக்கப் அண்ட் அது வந்து பேச்சு இருக்கு பாரு, பயங்கரமா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. ஆனா அந்த மழலை அதோட கூட சேர்ந்துடும், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர், தன் குழந்தைகளோட அந்த மழலைய கேட்கலன்னா வீணை நன்னா இருக்கு பிரமாதமா இருக்கு அது ரொம்ப அப்படின் வா. தன்யாஸ்ததங்க ரஜசா மலினி பவந்தி.